Hello friends, welcome to Revathi Samayal. இன்னைக்கு நாம கடையில வாங்குன ஓரியோ பிஸ்கட்டை வச்சு எப்படி ஒரு ஓவன் இல்லாம கப்கேக் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஐம்பது கிராம் பேக்கெட் நாலு எடுத்துருக்கேங்க. இதில் வந்து ரெண்டு கப்கேக் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகிருக்கணும். இப்போ வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அரை கப் பால் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு கப் எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா ஆயில் தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடியான கேக் பட்டில் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடுங்க, அரை கப்பில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா தட்டி விட்ருங்க. இப்போ நல்லா கீழே நல்லா செட் ஆகும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுருங்க. இப்போ நாம் கப் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது 20 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டூத் பிக் மாதிரி வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். பாருங்கள் துளிங்கோட ஒட்டில் இப்போ நல்லா கேக் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேக் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் துளிங்கும் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.